ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடி நாயஸ்டி. இந்த ஹேடையை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா எல்லா நரைமுடிகளும் கவர் ஆகிட்டு சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும், நல்ல கருகருன்னு மாறும். இந்த ஹேடையில் ரெண்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம், அது சேர்க்கறதுனால இன்னும் நல்ல டார்க்காக அடர் கருப்பாக மாறும். இதுக்கு வெறும் 5 நிமிஷம் டைம் இருந்தாலே இந்த ஹேடையை நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட். ஸ்டார்டிங்கில் மாதத்தில் 2 தடவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும், ஒரு வெள்ளை முடி கூட வெளியில் தெரியாமல் அந்தளவுக்கு எல்லா நரைமுடிகளும் மறைஞ்சி நல்ல கருமையாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அமேசிங்கான ரிசல்ட் தெரியும். இப்போ வாங்க இந்த ஹேடை எப்படி ரெடி பண்ணலாம் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெரி நாயஸ்டி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 2 பொருள் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மாதுளம் பழத்தோட தோல் முழுசாகவே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன மாதுளையாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 பழத்தோட தோல் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பீட்ரூட்டோட தோல், ஒரு ஃபுல் பீட்ரூட்டோட தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அந்த தோல் சீவி எடுத்ததுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட், நார்மலாக பீட்ரூட் வந்து பாதி பீட்ரூட் நீங்கள் வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாதுளை தோல் இல்லை பீட்ரூட் தோல்லாம் வந்து நீங்கள் கிடைக்கும் போது, நீங்கள் யூஸ் பண்ணும் போது கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரையும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் தேவையோ ஹேடை ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நேச்சுரலான ஒரு கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது இன்னும் டார்க் கலரை வந்து இந்த ஹேடையிலேருந்து கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மாதுளை வந்து முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணும், ஸ்கேல்பில் வந்து இச்சினஸ் மாதிரி பிரச்சனைகள் வராமலும் ப்ரிவெண்ட் ஆகும். பீட்ரூட்லேருந்து வரக்கூடிய அந்த நேச்சுரலான ரெட் கலரோட மற்ற இன்க்ரீடியண்ட்டும் சேரும்போது இன்னும் நல்ல அந்த முடியில், நம்ம நிறைய முடிகளில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக லாங் லாஸ்டிங்காக அந்த ஹேடையோட கலர் வந்து நீடிச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 2 தோலையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைப்படணுன்ட்டு இல்லை, தண்ணியெலாம் சேர்க்காமல் வெறும் இந்த மாதிரி கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கிட்டாலே போதும். இப்போ அரைச்ச இந்த தோலை பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு கடாயில் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது ஃபுல்லாக சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மட்டும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நான் அலசி ஊற்றிக்கிறேன், மீதி வந்து இருக்கிற தண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட இன்னும் ஒரே ஒரு பொடி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிகாக்ஷன் மாதிரி நல்லா திக்காக வந்து நம்ம இந்த சொல்யூஷனை காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம முடியை எப்போவுமே கருகருன்னு வச்சுக்கிறதுக்கும், ஹேர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுத்து ஸ்கேல்ப்லேருந்து வளரக்கூடிய முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக கருமையாக வளர்கிறதுக்கும், கிரே ஹேர் வராமல் தடுத்து முடியை வந்து நல்ல கருகருன்னு வச்சுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இந்த பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா பவுடர், அதாவது நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்ல 1/2 கிளாஸ் அளவு சுண்டி வரணும். சேர்த்த 1 கிளாஸ் தண்ணி பார்த்திங்கன்னா 1/2 கிளாஸாக ரெடியூஸ் ஆகணும். நல்ல திக்கான ஒரு சொல்யூஷன், ஒரு லிக்விட் நமக்கு கிடைக்கும் போது தான் அடுத்து ஃபைனலாக ஒரே ஒரு பொடியோடு சேர்ந்து இதை மிக்ஸ் பண்ணும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும். ஃபர்ஸ்ட் டைமே நல்ல கருகருன்னு மாறும் உங்கள் நிறைய முடிகள் எல்லாமே மறைஞ்சி. இது இளநரை முதுநரை இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேடையில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறதில்ல, இதுக்கப்புறமா இன்னும் ஒரே ஒரு பவுடர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இந்த லிக்விடை மட்டுமே நல்லா திக்காக காய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு அங்கங்கே 1-2 நரைமுடிகள் தான் தெரியுது, ஹேடை போடாதவங்க கூட இந்த ஒரு டிகாக்ஷன், அதாவது இந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம். இளநரையாக இருக்குது இல்லை அங்கங்கே 1-2 நரைமுடி தான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னிங்கனாலும் இந்த லிக்விடை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம்க்கு அப்புறம் பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிகிட்டே வாங்க. நிறைய கிரே ஹேர் வராமலும் ப்ரிவெண்ட் ஆகும், இருக்கிற அந்த முடிகளும் நல்ல கருகருன்னு மாறும். இந்த மாதிரி நீங்கள் சொல்யூஷனாக ரெடி பண்ணி கூட அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். நீங்கள் ஆல்ரெடி ஹேடை போட்டுட்டு வரீங்கன்னா கூட இடையிடையே இந்த லிக்விடையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது அந்த ஹேடையோட கலரும் லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நாளைக்கு மாதக்கணக்கில் நீடிச்சிருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த 3 பொருளுமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஸோ எந்த ஏஜில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு திக் ஆகணும். ஸோ வெறும் அந்த சக்கை மட்டும்தான் தெரியுது, நம்ம சேர்த்த அந்த தோல் மட்டும்தான் தெரியுது பாருங்கள். இவ்வளோ அளவு திக்னஸ் ஆன பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இப்போ கம்ப்ளீட்டாக ஆற வைக்க வேண்டாம், கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பொடியோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஹேடையோட கலர் வந்து நல்ல டார்க்காக ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த லிக்விட் வந்து நல்ல திக்காகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணியாக இறக்கிட்டிங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்காது. இது சின்ன ஸ்ட்ரெயினராக இருக்கிறதுனால நான் 2 தடவை வந்து அதை சேர்த்து வடித்து எடுத்துக்கிறேன்.
கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா இது பாதி கிளாஸ் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஹாஃப் கிளாஸ்க்கு தான் கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் திக்காக வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி காமிக்கிறேன். பார்த்திங்கனாலே தெரியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாதிரி குழ குழன்ட்டு திக்காகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இதை வந்து நல்லா சுண்டை வச்சு கூட எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஹேடேக்கு தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் இரும்பு கடாயில் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு பவுல் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க போகிறது கிடையாது. இப்போ இதில் ஆட் பண்ணுற இந்த பவுடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ பவுடர், அவுரி பொடி தான் சேர்க்குறேன். இந்த ஒரு பொடியோடு இந்த சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். முதல் தடவையிலேயே உங்கள் முடி வெள்ளை முடிகள்லாம் மறைஞ்சி நல்ல கருகருன்னு மாறிடும். இப்போ இந்த இண்டிகோ பவுடர் நான் 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு வேண்டிய அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் ஆம்லா பவுடர், நம்ம ஆல்ரெடி நெல்லிக்காய் பொடி அந்த லிக்விட் காய்ச்சும் போதே சேர்த்துருந்தோம், பட் இது கூடவும் இன்னும் 1 ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சொல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை. இந்த ஹேடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுன்றும் அவசியம் இல்லை, 10 to 15 minutes மட்டும் கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிக்விட் நான் கலக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற லிக்விட், அதாவது வெதுவெதுப்பாவது இருக்கணும். அப்போ தான் இந்த அவுரி பொடியிலேருந்து கலர் நல்லா எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், இந்த ஹேடையோட கலர் ரிலீஸ் ஆகும். ஹேரில் அப்ளை பண்ணும் போதும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பிடிச்சி. இல்லை கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஆறிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிக்கலாம். இந்த ஹேடே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். மீதி இந்த லிக்விட் வந்து கொஞ்சம் மீந்திருக்கு, இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த தடவை ஹேர் வாஷ் பண்ணும் போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ரொம்ப திக்காக இருந்துச்சுனாலும் தேவைப்பட்டால் கலந்துக்கோங்க. அவரி இலை பொடி நான் 3 ஸ்பூன் சேர்த்ததுனால இந்த லிக்விட் கொஞ்சம் மீந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் 5-6 ஸ்பூன் சேர்க்குறீங்க, ஹேர் ரொம்ப லாங்காக இருக்குன்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த லிக்விட் 5 நாள் வரையும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, இன்றைக்கி வந்து ஹேடே போடுறீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே கூட நைட்டே நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறப்ப வெளியில் எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலந்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இந்த ஹேடே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஹேடே ரெடி ஆகிடுச்சு, இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் முடியில் அப்ளை பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மினிமமாக 1 மணி நேரம் விடுங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 2 hours கூட வெயிட் பண்ணலாம். 2 மணி நேரம்க்கு அப்புறம் வெறும் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேடே உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும். கொஞ்சமாக நரைமுடி இருக்கவங்க மந்த்லி 1 வந்து இதை அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும். ஒயிட் ஹேர் அதிகமாக இருக்குன்னா மந்த்லி 2 to 3 தடவை போடுங்க. நல்லாவே உங்கள் நரைமுடிகளை பிடிச்சி ஒரு திக்கான பிளாக் ஷேடுக்கு மாறும். இந்த ஹேடையோட கலர் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி உங்கள் முடியிலையும் நல்லா பிடிச்சி பார்த்தீங்கன்னா எல்லா நரைமுடிகளும் கவர் ஆகிடும், நல்ல கருமையாக பிடிச்சிரும், எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.